ஹாய் நண்பா, நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் அப்புறம் குரூப் டூக்கான பேட்ச் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரீயாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடான சிலபஸ் தான் கவர் பண்ணுவாங்க, லிமிட்டடான ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே நீங்கள் பே பண்ணி படிக்க போறீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸும் கவர் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் நோட்ஸும் தருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ பே பண்ணி படிக்க போறீங்கன்னா நம்ம கோட் 110ங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா விலை ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் பே பண்ணி படிக்க ஆர்வமாக இருக்கீங்களோ உடனே பே பண்ணி இதில் ஜாயின் நிற்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவரி சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன்அகாடமியில் படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழக அரசின் தொழில்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 50 காலியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மாத சம்பளமாக 56,000 தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 14/9/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. என்னையிலேருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 15/8/2021 14/9/2021 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர், ஃபினான்ஸ், அப்புறம் லீகலில் எடுக்கிறாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர், டெக்னிக்கல், ஃபினான்ஸ், அப்புறம் லீகலில் எடுக்கிறாங்க. மேனேஜர் போஸ்டிங்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 56,900 1,80,500 வரை தராங்க. சீனியர் ஆஃபீஸருக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 56,100 1,77,500 வரை தராங்க. மொத்தமாக அனைத்து பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 50 காலி பணியிடம் மொத்தமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான குவஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் அண்ட் திருநெல்வேலியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு, வென்யூ, டைம் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா 21 வயதுலேருந்து 38 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே சீனியர் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா 21 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிசிஎம், பிசி, எம்பிசி, எம்பிசி, டிஎன்சி, எம்பிசி ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா 21 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே சீனியர் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா 21 வயதுலேருந்து 43 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே சீனியர் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா 21 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினருக்கு மேனேஜர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா 21 வயதுலேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே சீனியர் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்கான கல்வி தகுதியை செக் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏ, டிகிரி இன் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் போஸ்டிங் பாருங்கள், சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கலில் எடுக்கிறாங்க. பிஇ அல்லது பிடெக் படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க 5 பதவிகளுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ப்ரொஃபஷனல் நாலேஜ், இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 100 மினிட்ஸ்க்கு எக்ஸாம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க 100 மார்க்ஸுக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பர்சனில் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் எடுக்கிற மார்க்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டலாக 100 மார்க்ஸ் நடக்குதா, அதை வந்து 90 மார்க்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான ஃபீஸ், பிசி, பிசிஎம், அப்புறம் எம்பிசி, எம்பிசி டிஎன்சி, எம்பிசி ஒன் இயர், அப்புறம் பொதுப்பிரிவினர், அப்புறம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் பே பண்ணணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 18% பே பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப் ஸ்கோர் பார்ப்போம். அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 100 மார்க்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா, ஸோ அந்த 100 மார்க்ஸில் பிசிஎம், பிசி, அப்புறம் எம்பிசி, அப்புறம் எம்பிசி டிஎன்சி, அப்புறம் எம்பிசி ஒன் இயர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜான பர்சனல் இன்டர்வியூவில் வந்து அவங்க அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இரண்டாவது இருக்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுத்தால் தான் அவங்க அடுத்த பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டர்வியூவில் எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.